லவ் யூ வணக்கம் எல்லாத்துக்கும் டிஎன்ஏயூ டெனுவாஸ் பேராமெடிக்கல் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் போட்டுட்டு இப்போ அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரின் ஆண்டு வருமான வரம்பு உயர்வு அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஸோ உங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினருக்கான ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வருஷ வருஷம் கிடைக்கும். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தனித்தனியாகவும் பார்த்துருப்போம் டிஎன்ஏயூ டெனுவாஸ் இந்த மாதிரி. நீங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா இன்கம் சர்டிஃபிகேட் மஸ்ட். இன்கம் சர்டிஃபிகேட்டோட ஆண்டு வருமானம் 2 லட்சம் இருந்தால் தான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஆண்டு வருமானம், பெற்றோரோட ஆண்டு வருமானம் வந்துட்டு 2 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும், இல்லை அப்படின்னா 2 லட்சம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தது. பட் இந்த இயரில் இருந்து உங்களுக்கு 2.50 லட்சம், அதாவது 2,50,000 இருந்தாலும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்கம் சர்டிஃபிகேட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அவங்களோட ஆண்டு வருமானம் 2,50,000 இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வருஷ வருஷம் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில், கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக. 2,50,000 இருந்தாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த இயர்ல இருந்து அவைல் ஆகும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை மற்றும் அறிவியல் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அறிவிச்சாச்சு. இப்போ முதுகலை பட்டப்படிப்பு, பாலிடெக்னிக், டிப்ளமோ 3 ஆண்டு பட்டப்படிப்பு, அதுக்கப்புறம் தொழிற்படிப்பு, MBBS, கால்நடை, பல் மருத்துவம், சித்த மருத்துவம், வேளாண்மை, பொறியியல், சட்டம் போன்ற படிப்புகளுக்கான புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க பெற்றோரது ஆண்டு வருமானம் 2,50,000 உயர்த்தி அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. ஸோ இது கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் போயிட்டு காலேஜில் சேர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினருக்கான ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக காலேஜில் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் 2 லட்சம் தான், 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடைக்காம இருந்துச்சு. இப்போ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும். ஃபைனலி என்ன பண்ணுங்கள், உங்களோட பெற்றோரது ஆண்டு வருமானம் 2,50,000 கம்மியாகவோ 2,50,000 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு சர்டிஃபிகேட்டை அவைல் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.